ஓம் சாந்தி பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நாம் எல்லோருமே நம்முடைய குடும்பத்திற்குத்தான் நன்மை செய்வோம் ஒரு சிலரோ ஊருக்கு நன்மை செய்வார்கள் ஒரு சிலரோ இந்த அவரவர்களுடைய நாட்டிற்குத்தான் நன்மை செய்வார்கள் ஆனால் இந்த உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு இறைவனாவார் அந்த இறைவனை பல்வேறு தர்மங்களிலும் பல்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இறைவன் ஒருவரே அப்படிப்பட்ட இறைவனை தான் நாம் பாபா என்று கூறுகின்றோம் அப்படிப்பட்ட பாபா இந்த கலியுக இறுதியில் வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கின்றார் இந்த உலகத்தையும் சொர்க்கமாக படைப்பதற்காக வந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட இறைவன் கூறும் தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அந்த முரளியை நாம் இப்போது நாம் கேட்போம் ஆன்மீக சேவை சுயநலமற்ற சேவை என்றால் இப்போது என்ன என்பதை நம்முடைய பாபா புரிய வைக்கின்றார் இன்று அனைத்து ஆத்மாக்களின் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே தந்தை தனது சேவாதாரி குழந்தைகளாகிய பிரம்மகுமார் குமாரிகளை சேவைக்கு துணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆரம்பத்திலிருந்து பாப்தாதாவின் கூடவே சேவாதாரி குழந்தைகள் துணையாக இருக்கின்றார்கள் மற்றும் கடைசி வரை பாப்தாதாவும் மறைமுகமாக குப்தமான ரூபத்தில் மற்றும் வெளிப்படையான ரூபத்தில் குழந்தைகளுக்கு உலக சேவைக்கான சேவையில் நிமித்தமாக மாறியிருக்கிறார்கள் அதாவது குப்தமானன்னா மறைமுகமாக நம்முடைய இறைவன் பரமாத்மாவாக இந்த பிரம்மாவின் உடல் மூலமாக இந்த பிரம்மா பாபாவும் மறைமுகமான நம்முடைய சிவபாபாவும் இணைந்து இந்த உலகத்திற்கு தூய்மையான ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் பிராமண குழந்தைகள் குப்தமான ரூபத்தில் சேவையில் நிமித்தமாக இருக்கிறார்கள் இப்போது சேவாதாரி குழந்தைகள் சக்தி சேனையாகவும் பாண்டவ சேனையாகவும் உலகத்திற்கு முன்னால் வெளிப்படையான ரூபத்தில் காரியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போதுதான் பாரதப் போர் நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது தூய்மைக்கும் இந்த தூய்மையற்றவைக்கும் இடையே நடக்கின்ற யுத்தம்தான் இந்த மகாபாரத போர் இப்போது தீமைக்கும் நன்மைக்கும் இடையே நடக்கின்ற யுத்தம் அதாவது இப்போது தூய்மையான உலகம் படைப்பதற்காக இப்போது தூய்மையான ஞானத்தை நாம் கற்க வேண்டும் சேவைக்கான ஊக்க உற்சாகம் அதிகமாகவே குழந்தைகளிடத்தில் நன்றாகவே தெரிகிறது என்று தந்தை கூறுகின்றார் சேவைக்கான ஈடுபாடு ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்றது மேலும் இறுதி வரையும் நாம் இந்த ஆன்மீக சேத சேவையை அதாவது இந்த இராஜயோக கல்வியை அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும் பிராமண வாழ்க்கையோ சேவைக்கான வாழ்க்கைதான் நாம் எல்லோரும் இப்போது பிராமண ஆத்மாக்கள் சேவையில்லாமல் நாம் வாழவே முடியாது இந்த கலியுக இறுதியிலே இந்த நரகத்தில் மாயாவிடமிருந்து இந்த சைத்தானிடமிருந்து உயிர் பிழைப்பதற்காக சிரேஷ்ட சாதனம் சேவை மட்டும்தான் நாம் சேவையின் மூலமாகத்தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும் சேவை யோகம் நிறைந்தவர்களாக நம்மை மாற்றுகிறது ஆனால் எப்படிப்பட்ட சேவை முதலான வார்த்தைகளின் சேவை கேட்டவற்றை நாம் இந்த ஞானத்தை தந்தையிடம் கேட்டிருக்கின்றோம் இந்த வார்த்தைகளான இந்த ஞானத்தை நாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் மனதின் மூலம் இந்த உலக நன்மைக்காக நாம் நினைக்க வேண்டும் கேட்கப்பட்ட இனிமையான வார்த்தைகளின் சொரூபமாக ஆகி ஸ்வரூபத்தின் மூலம் நாம் சுயநலமற்ற சேவை செய்ய வேண்டும் நாம் தியாகம் தபஸ்யா சுரூபத்தின் மூலம் சேவை செய்ய வேண்டும் எல்லைக்குட்பட்ட விருப்பத்திலிருந்து நாம் விடுபட்டு சுயநலமற்ற சேவையை நாம் அனைவருக்கும் செய்ய வேண்டும் இதைதான் ஈஸ்வரிய சேவை ஆன்மீக சேவை என்று சொல்லப்படுகின்றது யாரெல்லாம் இந்த வாயின் மூலமாக இந்த ஞானத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் சேவையை செய்கிறார்களோ அதை தன்னை மகிழ்ப மகிழ்விப்பதற்கான சேவை என்று மட்டும்தான் சொல்லப்படுகின்றது அனைவரையும் மகிழ்விப்பதற்கான சேவை மற்றும் வார்த்தைகளின் கூடவே நடைபெறுகிறது இந்த மனதின் மூலமாக நாம் சேவை செய்ய வேண்டும் பவ என்ற மனநிலையில் நாம் இறைவனை ஒருவரை மனதில் நிறுத்தி வார்த்தைகளில் சேவை செய்ய வேண்டும் பாப்தாதாவான இறைவன் இப்போது இன்று தன்னுடைய வலதுகரமான நாம் வலது ரைட் ஹேண்டாக சேவாதாரி குழந்தைகளாக நாம் இருக்கின்றோம் இடதுகரமான சேவாதாரிகளையும் இரண்டு கைகளையும் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார் இருவருமே சேவாதாரிகள் தான் ஆனால் வலதுகரம் மற்றும் இடது இடதுகரம் இரண்டிலுமே வித்தியாசம் இருக்குமல்லவா வலதுகரம் எப்பொழுதுமே சுயநலமற்ற சேவாதாரியால இருக்கிறார்கள் இடதுகரம் ஏதாவது ஒரு எல்லைக்குட்பட்ட இந்த ஜென்மத்திற்கு சேவைக்கான பலனை பெறுவதற்கான ஆசையின் மூலம் சேவைக்கு நிமித்தமாவது வலதுகரம் அதாவது குப்த சேவாதாரி மற்றும் இவர்கள் இடதுகரம் பெயருக்கான சேவாதாரி அவ்வப்போது சேவை செய்வது அவ்வப்போது பெயர் கிடைக்கிறது மிகவும் நல்லது ஆனால் இப்போது நாம் செய்தோம் இப்பொழுது அடைந்துவிட்டோம் சேமிப்பு கணக்கு உருவாகுவதில்லை குப்தமான மறைமுகமான சேவாதாரி என்றாலே பலனை எதிர்பார்க்காத சேவாதாரி ஆகையால் நாம் குப்த சேவாதாரி வெற்றியின் குசியில் சதா நிரம்பியவர்கள் பல குழந்தைகளுக்கு நாங்கள் செய்கிறோம் ஆனால் பெயர் வருவதில்லை என்ற எண்ணம் வருகிறது மேலும் யார் வெளித்தோற்றத்தில் பெயருக்காக சேவை செய்து காட்டுகிறார்கள் அவர்களுக்கு பெயர் அதிகமாக கிடைக்கிறது தான் ஆனால் அவ்வாறில்லை யார் பலனை எதிர்பார்க்காமல் அழிவற்ற பெயரை சேமிப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மனதின் ஒளி மனதை சென்று அடைகின்றது மறைந்திருக்க முடியாது அவர்களுடைய முகத்தில் மனதின் உண்மையான சேவாதாரியின் ஜொலிப்பு அவசியம் தென்படுகிறது ஒருவேளை யாராவது பெயருக்கு சேவை செய்கிறார்கள் இங்கேயே பெயரை சேமிக்கிறார்கள் என்றால் மேலும் செய்கிறார்கள் அடைகிறார்கள் எதிர்காலம் உயர்ந்ததாக சிரேஷ்டமாகவே இருக்காது நிலையானதாகவும் இருக்காது எனவே பெயருக்காக சேவை செய்யக்கூடாது நாம் உண்மையான சேவையை நாம் செய்ய வேண்டும் ஆகையால் பாப்தாதாவிடம் அனைத்து சேவாதாரிகளின் பதிவேடு நம்முடைய இறைவனிடம் இருக்கின்றது நாம் சேவை செய்து கொண்டே செல்ல வேண்டும் பெயர் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் எண்ணக்கூடாது நமக்கு சேமிப்பாகிறது என்பதை யோசியுங்கள் அழிவற்ற பலனின் அதிகாரி ஆகுங்கள் அழிவற்ற ஆஸ்திக்காக நாம் அதாவது பல பிறவிகள் நாம் சுகமாக வாழ்வதற்காக நாம் இந்த சேவையை செய்வதற்காக வந்திருக்கின்றோம் அற்பகால சுகத்திற்காக அல்ல அழிவற்ற ஆஸ்தியின் அதிகாரம் குறைந்துவிடும் ஆகையால் சதா அழியக்கூடிய விருப்பங்களிலிருந்து விடுபட்டு நாம் பலனை எதிர்பார்க்காத சேவாதாரியாக வலதுகரமாக ஆகி நாம் சேவையில் முன்னேறிக்கொண்டே கொண்டே செல்ல வேண்டும் இந்த குப்தமான சேவைக்கு மிகவும் மகத்துவம் அதிகமாகும் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எப்பொழுதுமே தனக்குள் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் கவலையற்ற ராஜாவாகவும் இருப்பார்கள் பெயர் புகழை பொருட்படுத்துவதில்லை இதில்தான் கவலையற்ற ராஜாவாக ஆக முடியும் அதாவது சதா சுயமரியாதையின் அதிகாரிகளாக இருப்பார்கள் எல்லைக்கு உட்பட்ட மதிப்பின் சிம்மாசனத்தில் அல்ல சுயமரியாதையின் சிம்மாசனம் அழிவற்ற சிம்மாசனம் நிலையான நெடுங்கால பிராப்தியின் சிம்மாசனமாகும் இதைத்தான் விஸ்வ கல்யாணக்காரி சேவாதாரி என்று சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட விஸ்வ கல்யாணக்காரி சேவாதாரிகளாக நாம் இருந்து இறை தந்தையின் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் ஒருபொழுதும் சாதாரண எண்ணங்களின் காரணத்தினால் உலக சேவைக்கான காரியத்தில் வெற்றியை அடைவதற்கு பின்னால் நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை தியாகம் மற்றும் தபசியாவின் மூலம் சதா வெற்றியை அடைந்து நாம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் சேவாதாரி என்று யாரைச் சொல்லப்படுகிறது அனைவரும் சேவாதாரிகள் அனைவருமே ஏதாவது ஒரு சேவையை செய்து கொண்டுதானே இருக்கின்றார்கள் சேவை மனநிலையை நிலைக்குலைய செய்ய வைக்கிறது என்றால் அது சேவையல்ல மனதை நிம்மதி பெற வைக்க வேண்டும் சேவையில் ஏற்ற தாழ்வுகள் நிறையவே வருகின்றது தடைகள் கூட சேவையில்தான் வருகின்றது மேலும் நாம் தடைகளற்றவர்களாகவும் கூட சேவைதான் மாறுகிறது என்று பலர் நினைக்கிறார்கள் எந்த சேவை தடை ரூபமாகிறதோ அது சேவையல்ல அது உண்மையான என்று சேவை என்று சொல்ல முடியாது பெயர் அடையக்கூடிய சேவைதாரி என்று தான் சொல்ல முடியும் உண்மையான சேவை என்பது உண்மையான வைரமாகும் எப்படிப்பட்ட உண்மையான வைரம் ஒருபோதும் ஜொலிப்பதிலிருந்து மறைக்க முடியாதோ அதே போன்று நாம் சேவாதாரி உண்மையான வைரமாக இருக்க வேண்டும் போலியான வைரத்தில் ஜொலிப்பு குறைவாகத்தான் இருக்கும் அதனால் மகத்துவம் எதற்கு ஜொலிப்பு நிறைந்த வைரத்திற்குத்தான் உண்மையானதுக்குத்தான் மகத்துவம் உண்டு போலியானதற்கு என்றும் மகத்துவம் இல்லை விலை மதிப்பிட முடியாத ரத்தினம் உண்மையான சேவாதாரியாவார்கள் பல ஜென்மங்களின் மகத்துவம் உண்மையான சேவாதாரிகளினுடையதாக இருக்கிறது பெயருக்காக செய்யும் சேவை அல்பகால சுகம் கொடுக்கக்கூடியது ஆகையால் சதா நாம் நிரந்தர தூய்மையான சேவாதாரியாக ஆகி சேவையின் மூலம் இந்த உலகத்திற்கு நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சேவையின் மகத்துவம் என்னவென்று நமக்கு புரிந்திருக்கின்றது யாரும் குறைந்தவர்கள் அல்ல ஒவ்வொரு சேவாதாரியும் அவரவது அவரவரது விசேஷத்தன்மையின் மூலம் இந்த உலகத்திற்கு சேவையே செய்கிறார்கள் தன்னை குறைந்தவர்களாக புரிந்து கொள்ளாதீர்கள் மேலும் நாம் சேவை செய்வதனால் பெயர் புகழுக்கான ஆசைகளையும் நாம் வைக்கக்கூடாது இந்த சேவையை நாம் உலக நன்மைக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் அவ்வாறு நாம் பக்தியில் கூட யார் ரகசியமாக தானம் புண்ணியம் செய்கிறார்களோ அவர்களின் எண்ணம் கூட அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டுமென்றே தான் இருக்கிறது எனக்கு பலன் கிடைக்கிறதோ இல்லையோ அனைவருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் அனைவரின் சேவையில் அர்ப்பணமாக வேண்டுமென்றே விருப்பம்தான் இருக்கின்றது ஒருபொழுதும் தனக்காக என்ற விருப்பம் வைக்காதீர்கள் அவ்வாறு அனைவருக்காகவும் சேவை செய்ய வேண்டும் அனைவரின் நன்மைக்கான வங்கியில் நாம் சேமிப்பு செய்து கொண்டே செல்ல வேண்டும் ஆகையால் அனைவரும் என்ன ஆக வேண்டும் பலனை எதிர்பார்க்காத சேவாதாரி இப்பொழுது யாரும் உங்களை கேட்கவில்லை என்றால் ஐநூறு ஆண்டுகள் உங்களை கேட்பார்கள் நாம் அப்படிப்பட்ட தூய்மையான ஒரு பதவியை நாம் அடைய வேண்டும் ஒரு ஜென்மத்திற்கு யாராவது கேட்க வேண்டுமா அல்லது இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் நாம் சொர்க்கத்தில் வாழும்போது நம்மை கேட்க வேண்டுமா இதுதான் அதிகப்படியானது இது அது எல்லைக்குட்பட்ட எண்ணங்களிலிருந்து நாம் விடுபட்டு எல்லைக்கு அப்பாற்பாட்ட சேவாதாரியாக ஆகி பாபாவின் இறைவனின் இதய சிம்மாசனதாரியாக நாம் கவலையற்ற ராஜாவாக ஆகி சங்கம யுகத்தின் குசியை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கொண்டே இருக்க வேண்டும் சாதாரண குழப்பத்தில் நாம் சலசலப்பில் வந்துவிடக்கூடாது சேவை என்றாலே பறக்க வைக்கக்கூடியது நாம் பறக்கும் கலையிலே சேவை செய்ய வேண்டும் சேவை என்றாலே கவலையற்ற ராஜாவாக ஆக்கக்கூடியது அப்படிப்பட்ட சேவாதாரிகள் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் கவலையற்ற மகாராஜா கவலையற்ற உலகத்தின் மகாராஜா இவர்களுக்கு பின்னால் வெற்றி தானாகவே வருகிறது வெற்றிக்கு பின்னால் அவரு செல்வதில்லை நல்லது எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் திட்டத்தை உருவாக்க வேண்டும் இந்த உலக மகாதானியாக மாற்று இந்த உலகத்தை மகாதானியாக தூய்மையான உலகமாக மாற்றுவதற்கான நல்ல திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் சிறிது நேரமாவது வலுக்கட்டாயமாகவோ அன்பாகவோ அமைதியின் சம்ஸ்காரத்தை வெளிப்படுத்துவார்கள் அல்லவா எப்பொழுது நம்முடைய ஆத்மாவில் அமைதியின் சன்ஸ்காரம் வெளிப்படுகிறதோ அப்போது தூய்மையாக நிகழ்ச்சியின்படிதான் நாம் நடக்க வேண்டும் இப்போது தூய்மையை மட்டும்தான் இந்த உலகத்தை நாம் நடக்க வேண்டும் நாம் தந்தையின் சேவையை சுகமாக குசிகுசியாக நாம் செய்ய வேண்டும் ஆத்மாக்களிடத்தில் அமைதியின் விழிப்புணர்வு வந்து கொண்டே இருப்பது கூட நாம் அனைவரும் அமைதியின் தானம் கொடுப்பது அவர்களையும் கூட தானம் செய்பவராக மாற்றுகிறது நாம் அனைவருக்கும் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் இப்போது நாம் தூய்மையாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம் அதனால் நல்ல நல்ல திட்டங்களை நாம் உருவாக்கி இந்த சேவையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகையால் இது ஆக்சிஜனை போன்ற சாதனமாகும் நாம் அனைவரும் ஆத்மாவும் உயிர் வாழ்வதற்காக ஆக்சிஜனான சேவையை நாம் செய்ய வேண்டும் அதன் மூலம் கொஞ்சம் சுவாசிப்பது ஆரம்பமாகும் இப்போது இந்த துக்க கடலிலே இந்த விசக்கடலிலே அனைவருமே இருக்கிறார்கள் துன்பத்தில் ஆக்சிஜன் கிடைக்காததை போல சுவாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்துமே துக்கமாக இருக்கின்றது அதனால் பலரின் சுவாசம் ஆக்சிஜன் மூலம்தான் செல்லவும் செய்கிறது ஆகையால் அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொடுத்து அனைவருக்கும் நாம் தூய்மையாக்க வேண்டும் இப்போது யாரெல்லாம் இந்த ஆன்மீக தொடர்பில் வருகிறார்களோ சம்பந்தத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு இரண்டு வார்த்தைகளாவது ஆத்மீக அமைதி மனதின் அமைதி அறிமுகத்தை கொடுப்பதற்காக எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த சுடுகாடான இந்த விசக்காடான இந்த உலகம் இப்போது தூய்மையாக ஆக வேண்டுமல்லவா ஆகையால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமைதி என்ற வார்த்தையை நாம் அமைதி அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் மற்றவர்களோ காரியத்தை விட்டுவிடுகிறார்கள் நாம் தொடர்ந்து இந்த ஞானத்தை அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மேலும் அமைதியின் தான் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க முடியும் எனவே அமைதியின் பரிஸ்தாக்களாக ஆகி நாம் இந்த உலகத்திற்கு சேவையை செய்ய வேண்டும் ஆலோசனை கூற வேண்டும் அமைதி ஊர்வலம் மற்றும் அமைதி இந்த வார்த்தைகளை உலகத்தில் நாம் இப்போது பயன்படுத்த வேண்டும் நாம் தூய்மையான நிலையிலிருந்து நல்ல விஷயங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் இப்போது பிராமணர்களாகிய நாம் தனக்கு காப்பு அணிவித்து கொள்ளும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு கூட காப்பு நாம் அணிவிக்க முடியும் தூய்மையான இறைவனின் நினைவில் இருக்க நாம் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் நாம் தூய்மையாகி மற்றவர்களுக்கும் தூய்மையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்று ஐரோப்பிய சேர்ந்தவர்கள் அதாவது ஐரோப்பியாவில் கூட மிகப்பெரியதாகத்தான் இருக்கிறதல்லவா எந்தளவு ஐரோப்பியா மிகப்பெரிய கண்டமாக இருக்கிறதோ அந்தளவு மிகப்பெரிய மனமுடையவர்கள் எப்படி யூரோப் பறந்து விரிந்து இருக்கிறது எந்தளவு விரிந்துள்ளதோ அந்த அளவு சேவையில் சாராம்சம் இருக்கிறது வினாசத்தின் தீப்பொருதி எங்கிருந்து கிளம்பும் ஐரோப்பாவிலிருந்துதான் வினாசத்தின் அழிவு துவங்கும் ஆகவே வினாசத்தின் சாதனம் எப்படி யூரோப்பிலிருந்து தோன்றியிருப்பதால் ஸ்தாபனையின் காரியத்தில் கூட விசேஷமாக ஐரோப்பியாவில் உள்ள ஆத்மாக்களும் சிறந்தவர்களாகவே இருக்கிறார்கள் எப்படி முதலில் பாம் அதாவது அணுகுண்டுகள் அண்டர்கிரவுண்டில் இருந்தது பிறகுதான் காரியத்தில் பயன்படுத்தினார்கள் அவ்வாறே ஆத்மாக்கள் கூட தயாராகிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் இப்போது மறைமுகமாக இருக்கிறார்கள் அண்டர்கிரவுண்டில் இருக்கிறார்கள் ஆனால் பிரபவம் கூட ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள் மேலும் ஆக்கிக்கொண்டேவும் இருப்பார்கள் இந்த தேசத்திற்கும் தனது விசேஷத்தன்மை இருக்கிறதல்லவா அதுபோன்று இங்கு கூட ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்தனிப்பட்ட விசேஷத்தன்மை இருக்கின்றது பெயர் பிரபாவம் அடைவதற்காக ஐரோப்பாவின் சாதனம் காரியத்தில் பயன்படுத்தப்படும் நம்முடைய குரல் இந்த உலகத்திற்கு ஒழிக்கும் எனவே தொடர்ந்து சேவை செய்து கொண்டே இருங்கள் ஐரோப்பாவின் ஸ்தூலமான பொருட்கள் எப்படி உறுதியாக இருக்கிறதோ விசேஷமாக ஆத்மாக்கள் கூட ஆடாத அசையாத உறுதியாக நாம் உழைப்பை அன்பாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எனவே உழைப்பு என்பது உழைப்பு அதாவது சாதாரண உழைப்பு அல்ல நாம் உண்மையான இந்த தூய்மைக்காக விடாமுயற்சியுடன் நன்றாக உழைப்பு செய்ய வேண்டும் விடாமுயற்சி இருக்கும் இடத்தில் தடைகள் வருவது கூட நின்றுவிடும் வெற்றி கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அவ்வாது ஒருவேளை ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் தராப்தத்தை பார்த்தால் மிகவும் நன்றாக இருக்கிறது பிராமணர்கள் கூட இப்போது ஐரோப்பா கண்டத்திலே பிராமணர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லை என்றாலும் இப்போது நாம் தூய்மையாக இருந்து இந்த உலகத்தை தூய்மையாக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தை வைத்து நாம் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது ஒன்பது லட்சம் உருவாக வேண்டுமல்லவா ஒம்பது லட்சத்தில் அயல்நாட்டிலிருந்து எத்தனை பேர் உள்ளார்கள் அல்லது ஒரு கல்பத்தின் சக்கரத்தை முழுமையாக செய்துவிட்டீர்கள் அதாவது சக்தி யுகத்தில் ஒன்பது லட்சம் பேர் இருப்பார்கள் இறுதி வரை அயல் சேர்ந்தவருக்கு கடைசியில் வந்தாலும் கூட வேகமாக இந்த ஞானத்தை கற்று சென்று கொண்டே இருப்பார்கள் எனவே அனைவரும் தூய்மையாகுவதற்காக இந்த ஞானத்தை அனைத்து இடங்களுக்கும் பரப்பிக் கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி இப்போது நாம் பிரஜைகளையாவது உருவாக்க இயலும் அல்லவா மில்லியன் மினிட் என்ற நிகழ்ச்சியை நாம் உருவாக்க முடியும் என்றால் மில்லியம் பிரஜைகளை உருவாக்க முடியாதா என்ன மேலும் ஒரு லட்சம் என்பது குறைந்ததுதான் ஒன்பது லட்சம் தான் செல்கிறார்கள் புரிந்ததா ஐரோப்பியர்கள் என்ன செய்ய வேண்டும் வேக வேகமாக தயார் செய்ய வேண்டும் நல்லது இரட்டை அயல்நாட்டினரான நாம் இரட்டை அதிர்ஷ்டம் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது அனைவருக்கும் இந்த முரளியை நாம் கொண்டு சேர்ப்பதற்கான சேவை நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே நம்முடைய இரட்டை வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொண்டு கான்ஃபரன்ஸ் மூலம் நாம் சேவையையும் செய்ய முடியும் எனவே தூய்மையாக நாம் இருந்து இந்த கங்கை யமுனை கோதாவரி பிரம்மபுத்திரா அனைவரையும் நாம் பார்த்திருக்கின்றோம் அனைவரும் பெரிய பெரிய தாதிகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம் ஒவ்வொரு தாதியின் ஒவ்வொரு விசேஷத்தன்மையை வெகுமதியாக எடுத்து சென்றிருக்கின்றோம் என்றால் அனைவருடைய விசேஷத்தன்மையையும் காரியத்தில் பயன்படும் விசேஷத்தன்மை என்ற பையை இந்த புத்தியை நாம் நிரப்பிக்கொண்டே செல்ல வேண்டும் இந்த கஸ்டம்ஸ் அதாவது இதில் கஸ்டம்ஸ் சுங்கவரி அதிகாரி நம்மை தடுக்க மாட்டார்கள் நல்லது நாம் நல்லது நன்மையை என்ற மனதில் நாம் இதை சுமந்து செல்கின்றோம் இதற்கு யாரும் தடு தடை ஏற்படுத்த மாட்டார்கள் சதா விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகி உலக சேவைக்கு நிமித்தமான உண்மையான சேவாதாரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா வெற்றி எனது பிறப்புரிமை என்ற அதிகாரத்தை அடையக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா சமயத்தின் சுரூபத்தின் மூலம் அனைவருக்கும் சுரூபத்தின் நினைவை ஊட்டக்கூடிய அருகில் இருக்கும் நம்முடைய ஆத்மாக்களுக்கு சதா எல்லைக்கு அப்பாற்பட்ட பலனை எதிர்பார்க்காத சேவாதாரியாக நாம் ஆகி பறக்கும் கலையிலே பறக்கக்கூடிய டபுள் லைட் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்கிறார் நாமும் நம்முடைய அன்பு தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் வரதானம் தனது பரிஸ்தா சுரூபத்தின் மூலம் கதி சத்கதியின் முக்தி ஜீவன் முக்தி பிரசாரத்தை பிரசாதத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய சக்தியின் வல்லலாகுக என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார் இப்போது தற்சமயத்திலே இந்த உலகத்தின் அநேக ஆத்மாக்கள் பிரச்சனைகளில் அடிபட்டு அலறி கொண்டிருக்கின்றார்கள் சிலர் பற்றாக்குறையினால் சிலர் பசியினால் சிலர் உடலின் வியாதினால் சிலர் மனதின் அமைதியில் இன்மையால் அனைவரின் பார்வை அமைதியின் கலங்கரை விளக்கின் பக்கம் இப்போது சென்று கொண்டிருக்கின்றது எல்லோருமே அமைதியை நோக்கித்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயோ ஐயோ என்ற கூக்குரலுக்குப் பிறகு வெற்றியின் முழக்கம் ஏற்படும் என்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்போது தனது சாகார பரிஸ்தா சுரூபத்தின் மூலம் இந்த உலகத்தின் துக்கத்தை நாம் நீக்க வேண்டும் மாஸ்டர் கதி சதிகதி அதாவது மாஸ்டர் கதி சத்கதி அளிக்கும் வள்ளலாக ஆகி கதி மற்றும் சத்கதியின் பிரசாரத்தை பிரச்சார பிரசாதத்தை நாம் அனைவருக்குமே பகிர்ந்தளிக்க வேண்டும் சுலோகன் பாப்தாதாவின் ஒவ்வொரு கட்டளையையும் நாம் நடைமுறையிலே கொண்டு வரக்கூடியவர்களே தகுதியானவர்களாகவே நாம் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி